ஹாய் ஹதோன், வெல்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா, லெசன் முடிச்சிட்டோம். இன்னைக்கு புக் எக்ஸசைஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பார்த்துட்டு பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இல்லை, இந்த லெசன் என்ன பார்த்தோம்னா, கம்ப்யூட்டர்ஸ் ஆர் சீன் எவ்ரிவேர். என்ன இருக்குன்னா, நம்ம லைஃப்ல இப்போ கம்ப்யூட்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இட் ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் அண்ட் இட் இஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ், ப்ராசஸ் த இன்புட் டேட்டா, அக்கார்டிங் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொவைட் த அவுட்புட். ஓகே, ஸோ யாருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் கன் டிவைட் இன்டு சிக்ஸ் டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ். என்ன பண்ணி கம்ப்யூட்டரை பிரிச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ ரெண்டும் சேர்ந்ததான் என்னது, ஒரு கம்ப்யூட்டர். ஹார்ட்வேர்ங்கிறது என்னது, ஃபிசிக்கல் காம்பனன்ட். சாஃப்ட்வேர்ங்கிறது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்புட் யூனிட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர் தான் இந்த இன்புட். அப்போ சிபியூ என்ன பண்ணிட்டு, ப்ராசஸ் த இன்ஃபர்மேஷன், தட் இஸ் இன்டர்பிரட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போ அவுட்புட் என்ன பண்ணும், இட் கிவ்ஸ் த ரிசல்ட், இதான் அவுட்புட். அந்த சிபியூவில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னா, ஏஎல்யூ, கண்ட்ரோல் யூனிட் அண்ட் தென் மெமரி யூனிட் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஏஎல்யூனா என்னது, அர்த்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். இட் பெர்ஃபார்ம் வேரியஸ் கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், அதுதான் என்னது ஏஎல்யூ. அதுதான் என்ன பண்ணும், எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஆப்ரேஷன்ஸும் பண்ணுறது என்னதுன்னா ஏஎல்யூ. அப்போ கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், இட் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா பிட்வீன் த சிபியூ, மெமரி அண்ட் த ஐஓ டிவைசஸ். ஸோ அவுட்புட் அண்ட் இட் இஸ் ஏ ஹார்ட்வேர் காம்போனன்ட் தட் கன்வேஸ் இன்ஃபர்மேஷன் டு த யூசர் இன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட். அப்புறம் மெமரினா என்ன பார்த்தோம், டூ டைப்ஸ் ஆஃப் மெமரி பார்த்தோம், பிரைமரி அண்ட் தென் செகண்டரி மெமரி. அடுத்து என்ன பார்த்தோம்னா, பூட்டிங் பார்த்தோம். டூ டைப்ஸ் ஆஃப் பூட்டிங் இருக்கு, கோல்டு பூட்டிங் அண்ட் தென் வார்ம் பூட்டிங். இது வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ கம் டு த புக் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ்ட் வேக்கம் டியூப்ஸ். இதில் வாலட்டைல் மெமரி என்னது அப்படின்னா ரேமு. இதில் அவுட்புட் வைஸ் என்னது அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற மானிட்டர். இன்புட் வைஸ் என்னது மவுஸ். விச் இஸ் யூஸ்டு டு பில்டிங் பிளான் ஃபிளெக்ஸ்போர்டில் எங்கே எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, எந்த அவுட்புட் வைஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா பிளாட்டர். இட் கிவ்ஸ் த கிராஃபிக்கல் அவுட்புட். அடுத்து ஏடிஎம் மிஷின்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம், டச் ஸ்க்ரீன். சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆச்சுனா என்ன பூட்டிங்னா வார்ம் பூட்டிங். போஸ்டா என்னது பவர் ஆன் செல் டெக்ஸ்ட். அடுத்து மெயின் மெமரி என்னது அப்படின்னா ரேம், அதான் என்னது மெயின் மெமரி. ஐசி எங்கே யூஸ் பண்ணுவாங்க, இன்டகிரேட்டர் சர்க்கியூட் தேர்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்கேன்னா, குவஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்கதெல்லாம் பேஜ் நம்பர். ஸோ பேஜ் நம்பர் பார்த்து முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் லெசனுக்குள்ளே போனீங்கன்னா அந்த அக்கார்டிங் டு த பேஜ் நம்பர் யூ ஹேவ் டு மார்க் த ஆன்சர். நான் மார்க் பண்ணியிருக்கேன், ஸோ உங்களுக்கு புரியும் நம்புறேன். சப்போஸ் எதுவும் புரியலன்னா யூ ஹேவ் டு கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் அண்ட் டேட்டா இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே உள்ளே இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணிக்க தெரியும், பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் கேரக்டர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டராக என்ன அப்படின்னா, பக்கத்தில் உங்கள் புக்கில் என்னால் பக்கத்தில் டைப் பண்ணியிருக்கேன், அப்படி பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனாக என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுறது அப்படிங்கிறது என்னது அப்ளிகேஷன். கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்னது கம்ப்யூட்டர்களோட கம்ப்யூட்டரோட கேரக்டர், அது என்ன பண்ணும், அது ஸ்பீடாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும், வெர்சட்டைலாக இருக்கும், அதான் என்னதோட கேரக்டரிஸ்டிக், அதான் இதுக்குள்ள ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அப்ளிகேஷன்ஸ்னால் கம்ப்யூட்டர் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், ஸ்கூலில், ஆஃபீஸில், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், இதாவது உங்கள் ஓனாகவும் நீங்கள் எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். மற்றதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து பக்கத்துலேயே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ பேஜை மார்க் பண்ணிட்டு லெசனுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்ப்யூட்டருக்கு நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணும்போது யூ ஹேவ் டு ரைட் ஆன் யுர் ஓன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓனாகவும் நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். ஆனால் ஆன்சர் எப்படி இருக்கணும், ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நம்ம ஓனாக அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், யூ ஹேவ் டு கன்வே யுவர் ஆன்சர் இன் யுவர் ஓன் வே கன்வே பண்ணுங்கள். பட் ஆன்சர்ஸ் என்ன இருக்கணும், எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னா, கீ செட் பண்ணி தான் ஆன்சர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கீக்கு ஏத்தாப்புல முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஓனாக உங்கள் ஆன்சரை உங்கள் ஓன் ஃபார்மெட்டில் நீங்கள் கன்வே பண்ணிக்கலாம். பட் எது முக்கியம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் இப்போ இன்புட் வைஸ்னால் அது என்ன பண்ணும், இட் இஸ் யூஸ்டு டு கிவ் த இன்ஃபர்மேஷன் டு த கம்ப்யூட்டர், அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த லைனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஓன் லாங்குவேஜ் நீங்கள் எழுதிக்கலாம். பட் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இல்லை புக்கில் இருக்கவரை எழுத முடியும்னா எழுதுங்க, இட் இஸ் வெரி குட். அவ்வளோதான். ஸோ லெசனுக்குள்ள போனீங்கன்னா நான் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ இப்படி பக்கத்தில் கொடுத்துருப்பேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் அப்படின்னா என்ன கொடுத்துருக்கேன், டி த்ரீ இப்பெல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்துட்டு ஆன்சர் மார்க் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். சப்போஸ் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.